அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/12/2023 வியாழக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மறக்கக்கூடாததை நீங்கள் மறக்கும் நாளாக காட்டுகிறது. நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள ஏதேனும் செய்யுங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்முயற்சி இன்று நீங்கள் காட்டும் ஒரு முயற்சி. இந்த முயற்சியால் வெற்றியும் கிடைக்கிறது, நல்ல பெயரும் கிடைக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒரு வேலையை செய்தால் உருப்படியாக செய்ய முடியுமா? இதை போன்ற ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு வாய்க்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் என்று ஒரு பொன்மொழி உண்டு. அந்த திருவாசகத்துக்கு இணையான வார்த்தையை பேச்சை இன்று நீங்கள் பேசி புகழ் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவம் பேசும் நாள். நீங்கள் தத்துவம் பேசும் நாள். ஆனால் நீங்கள் பேசும் தத்துவம் யாருக்கும் புரியாது, விளக்கி சொல்ல உங்களுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், செயல்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்கள் உயரும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இன்று உங்கள் மீது ஏற்படுவது சற்று கஷ்டம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் காட்டுகிறது. தேவையற்ற ஒரு வீண் விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் தென்படுகிறது. நம் கைவிட்டு காசு போனால் சற்றே வருத்தம் ஏற்படலாம். மகிழ்ச்சி ஏற்படுமா? இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள். மற்றும் ஒரு இடத்தில் உங்களுக்கு உரிய மரியாதையும் கிடைக்கும். மொத்தத்தில் இது
நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது. வெற்றியோ தோல்வியோ யோகமோ அவயோகமோ எதையும் காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சற்று மன கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல தத்துவத்தை, ஒரு நல்ல யோசனையை சொல்ல வேண்டியவர்களுக்கு நீங்கள் சொன்னாலும் அவர்கள் அதை இன்று காது கொடுத்து கேட்பதாக காட்டவில்லை. சற்று அவமரியாதை கிடைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது என்று காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் இன்று உங்களுக்கு நன்மை உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த வருவாய், எதிர்பார்த்த நிகழ்வுகள் பூரணமாக வருவதாக காட்டவில்லை. வருவதில் சற்று குறை தெரிகிறது, நிறையென்று இல்லை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. ஒரு நல்ல பெயர் ஏற்படும். சாதனையாளர், வெற்றியாளர், நல்லவர் என்றெல்லாம் பல பட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பெருமை, உங்களது அருமை உணரப்பட வேண்டிய இடத்தில் இன்று உணரப்படாது. இதனால் உங்களுக்கு மனது சற்று காயப்படலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் அதை தவிர்க்கலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு புது காரியம் நல்ல வெற்றியை கொடுக்கிறது. இன்றைய தினம் அந்நியர்களும் உதவுவார்கள் உங்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொள்கை போர், கருத்து போர் இன்று உங்களுக்கு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும். இது ஒரு குறள். உங்கள் உணர்வுக்கு ஒத்த ஒரு சில நபர்களை நீங்கள் பார்த்து மகிழ்வுறும் நாளாக காட்டுகிறது. சந்தோஷமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள், தேவையற்ற பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு ஏற்படும். சுதாரித்து கொள்ளுங்கள்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள். போட்டியில் வழக்கில் வெற்றி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோர் வீணை செய்து புழுதியில் எறிவதுண்டோ. பாரதி பாட்டு. இன்று நல்ல வீணையான நீங்கள் புழுதியில் எறியப்படலாம். சற்று எச்சரிக்கை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரும் நாள். இந்த உயர்வின் காரணமாக ஒரு விருது, ஒரு பட்டம் இன்று நீங்கள் பெறலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்புறும் நாள். இன்பம் எப்போது சித்திக்கும்? நீங்கள் திருப்தி அடைந்தால் அது சித்திக்கும். அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டா? உண்டு. பூரண திருப்தி அடைவீர்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.